மணிமங்கலம் தர்மகர்த்தா இவரே பெரிய பண்ணி. ஐயோ பெரிய பண்ணி இல்ல, பெரிய பண்ண. சாரி, பெரிய பண்ண. நஞ்சப்பா, நான் முன்னால போட்டுமா? போங்க, பெரிய மனுஷன் கேட உள்ளடா எப்படி? என்னடா இது? வெளியே தெரியக்கூடாது. கப்பு, சிப்பு, என்ன ரொம்ப நடிச்சு காப்பி குடுத்துட்டு போற இருக்க. பயாபருக்கு தகச்சி. கண்ணையா, என்னையா கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனானா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கி நீ சொல்றேங்கறியா? பாபாய் பாபாய். ஏன் பாபா பேச மாட்டேங்கிற? ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டுட்டு வந்திருப்பானு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சி பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சுட்டு வந்திருக்கேன், என்ன சொல்றீங்க? ஏ, சமாதானம் சமாதானம். அந்த பயிர் வேலை ராமர் அணில் முதல கோடு போட்ட மாதிரி முதுக தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயிர்வ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். என்ன பாப்பா பேசாம இருக்க, நான் சொல்றத நம்பலையா? உண்மையா சொன்னா நம்பலாம். உண்மையா தான் பாப்பா சொல்றேன். பாரு, சட்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல? பாரு, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது? பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்க உதச்சு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ? நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலைனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா, என்னையா நாம அவங்களை அடிச்சு குப்பை வண்டியில போட்டது? நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. கண்ணாடி போடுறதுக்குள்ளயும் நடக்கிற கதையை பாருங்க தம்பி. இப்ப புதுசா ஒரு கதை உருவாகி இருக்குது, கவனிங்க. புது கதையா? ஆமா. யார் எழுதுற? உங்க மாமா. மாமாவா? வேற யாரு தம்பி? நீங்க பொறுப்பு இல்லாம இங்க விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா? அதனால உங்களை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு உங்க அப்பா காதல உங்க மாமா ஓதிக்கிட்டே இருக்கிறார். இந்த விஷயத்த உங்க அம்மா உங்க காதல போட சொன்னாங்க. மாமா, இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா நாள தென்னை மரத்தை வளர்த்திருக்கலாம். என்னடா சொல்ற? நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் வர்ற சித்திரா பௌர்ணமி வரைக்கும் பட்டணத்துல பெரியவர் வீட்டுல தங்க வைக்கணும். இங்க இருந்தா எங்க அக்கா அவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க, அவன் உருப்பிட மாட்டான். அங்க பாரு, நம்ம மணிமாற மாதிரி இல்ல தம்பி. இப்படி உச்சி வெயில்ல கலப்பைய பிடிச்சு விழுதா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? பெருமைப்படுவார்.
என்னமோ பேசினியே, அங்க பாடுறா. அவனுக்கு இருக்கிற பொறுப்புல நூத்துல ஒரு பங்காவது உனக்கு இருக்கா அரஞ்சுன்னு தெரியுமா? வட மணிமாரு, என்னடா இதெல்லாம்? அப்பா, நீங்க மதிக்கிற இந்த மண்ணையும் கலப்பையும் நான் மதிக்கணும்னு ஊர் சொல்லிடக்கூடாது பாருங்க. அதுக்காக பெரிய பொண்ணையுடைய உரைய புள்ள வேகமாக வெயில் இப்படி வேலை செஞ்சு கருத்து போயிட்டா ஒப்பளம் கேவலம் இல்லையா? நிச்சயமா எங்க அப்பாவை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் உழைச்சு வாழ்ற வர்க்கம் மாமா, சில ஜென்மங்க மாதிரி உறிஞ்சி வாழ்ற வர்க்கம் கிடையாது. சரி சரி, உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு போப்பா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் உழுதுட்டு வந்துடுறேன். அப்ப மீதி நீங்க உழுதுட்டு வரீங்க சொல்றீங்களா மாமா? வாங்க. என்ன நானா, பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும்போது வளக்க உனக்கு என்ன கேடு? போய் கலப்பிய புடி மாமா. அப்பா, செய்யும் தொழிலே தெய்வம்னு மாமாக்கு நல்லாவே தெரியும். நீங்க போங்க, நான் இறக்கி விட்டு வரேன். குறைய கொண்டா. ஆமா, இந்த ஸ்டைல்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல மாமா. மாப்ள மாமா, வந்தீங்கன்னா நான் நூறடி பாயுதேன், நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கன்னா நான் கோலத்துக்குள்ளேயே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவாயில்ல, வாங்க. மாமா நல்ல ஆழமா உழுங்க, நீங்க போங்க, அவர் உழுந்துருவார். விவரம் தெரிஞ்சவனா தான் இருக்கு, உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா. ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன? நின்னுகிட்டே பேசுறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ண கூப்பிடுங்க. தம்பி, உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பொண்ணு கிட்ட? என்ன வாங்கட்டவா? நாங்க என்ன அவனவ கேவலமா போயிட்டோம், பொண்ண கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா, போனவங்க இன்னும் காணமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா, என்னது தம்பி உள்ள வாங்களே. ஆமா பொண்ணுங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா? இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம், பெத்தவனும் சரியில்லை, பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறா, உள்ள போ தம்பி. பாப்பா, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. வந்து கதவை சாத்திட்டு பாப்பா போட்டுட்டு. ஆமா, நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அது நீங்க இல்லங்க? இல்ல நீங்க. அங்கே இல்லங்க, கிட்ட வராதீங்க, பயப்படாதீங்க, யாரும் இல்ல. அதுங்க நான் வந்து சொல்றேன். சாசாமி உண்ண காணாத காத்தாடி போலாடுது. வலையண்டி வலையண்டி வலையண்டி, உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் நிமிந்து நிற்க முடி, லேக்கப்பட்ட படுத்துக்கொண்டி. நாளையில இருந்து இவர்தான் முருகு போஸ்ட்மேன், நான் மாத்திராயி வெளியூர் போறேன், தலைவரையா பாக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். அவனண்டி அவனண்டி, நாக்கு ஏழு குழந்தைகள் உண்டண்டி, எட்டாவது குழந்தை வயிற்றுல உண்டண்டி, நான் வயிற்றுல லேதண்டி, பாரியா வயிற்றுல அனுப்பும் படிக்குதுண்டி, பரீட்சைக்கு பணங்கட்ட பணம் லேதண்டி, காந்தி காரும் வாசை காரும் காமராஜ் காரும் அனுத்தரும் செப்பினாரு, குழந்தைகளை பிச்சை எடுக்காது படிக்க பெற்றுன்னு. வேயண்டி அவனண்டி அவனண்டி, வேயண்டி
நான் உண்டியல எல்லாம் பணம் வெய்ய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்காங்கன்னு செப்பண்டி. நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. மஞ்சி தண்டி வச்சுன பணி ஆகி போய் தண்டி வெள்ளத்தானோ.